அனைவருக்கும் வணக்கம். இது வந்து எங்கள் வீட்டு கடைக்குட்டி சிங்கம். நாங்கள் நாலு சிஸ்டர்ஸ். எங்களோட கடைசி தங்கையோட குட்டி பையன் இது. அவர் வந்து அவரோட வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக இன்றைக்கி போட்டிருக்கோம். வேதா, குட் மார்னிங். ஏந்திரிங்க. ஏந்துட்டாரு. இவர் தான் எங்கள் வீட்டு லிட்டில் சூப்பர் ஸ்டார், எங்கள் வீட்டு கடைக்குட்டி வேதவ். இன்றைக்கி அவரோட அலப்பறைகள் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க. தூங்கி எழுந்ததும் என்ன பண்ணோம் வேதா? ப்ரெஷ் பண்ணம்மா. ரெடியாக ப்ரெஷ் பண்ண. இவர் வந்து அவரோட பெட்டு சன்னி. ஸோ இப்போ வந்து வேதவ் ப்ரெஷ் பண்ண போகிறாரு. அவரோட ஹைட்டுக்கு வந்து இங்கே எட்டலை, அதனால் அங்கே இருக்க லாண்ட்ரி டப்பை எடுத்து கீழே வச்சுட்டு வேதவ் ப்ரெஷ் பண்ண ஆரம்பிக்க போகிறாரு. நீயே ப்ரெஷ் பண்ணிடுவல்ல? எந்த கிளாஸ் படிக்கிற வேதா? என்ன டி? எல்கேஜியா? யூ வெயிட் அதிகம். அடுத்தது இங்க வெறுப்பு என்ன பண்றது? எல்லாமே வச்சிருப்பாரு. எங்களோட கடையில இருந்து கொண்டு வந்து என்ன ஷேப் பண்ற? ட்ரையாங்கிளா. என்னென்ன ஷேப் இருக்கு? எது? எனக்கும் தெரியல. அது ட்ரையாங்கிள். அப்புறம் அப்புறமா இந்த பைசைக்கிள் வந்து அது பிரிக்கலாமா? பாட் பாட்டா கட்டி கட்டி மாற்ற வேலை. அது என்னது? அது சைக்கிள். இது என்னது? இவங்க வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு வருவாங்க. சாக்லேட் எங்க இருந்து வாங்குனே? கடை இருக்கு, சின்ன பழம். இது ப்ரொவிஷன் ஸ்டோர் மாதிரி. நீயா வாங்குனியா? அம்மாமா கொடுத்தாங்களா? நீயே காசு கொடுத்தியா? ஏன் காசு கொடுக்கல? அப்ப இப்ப கூட அந்த காசை அம்மா தான் கொடுக்கணுமா? உனக்கு மட்டும் வாங்கிட்டியா, உங்க அக்காக்கும் வாங்கினியா? அவங்களே வாங்கிட்டாங்களா? அவங்க சாப்பிடுறது என்ன ஃப்ளேவர்? அவங்கவுங்க வரும்பொழுது எல்லாருமே நீ சாப்பிடுறது 5 ரூபா 10 ரூபா எடுத்துட்டு வருவாங்க. காசை போட்டு தான் எடுப்பாங்க. அந்த முருங்கைக்காவை ஏண்டா அப்படி பண்ற? அது சாம்பார் சாதத்துக்கு வச்சிருக்கோண்டா. ஐயே, அப்படிதான் பண்ணுவியா? உடைச்சிட்டியா? வெற்றிகரமா உன்னை இன்னைக்கு அடிக்க போறேன் பாரு. இப்ப நீங்க பார்த்த வேதவ் வந்து கரண்ட், இப்ப இருக்க வேதவ். இப்ப பாக்குறது வந்து ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஸ்கூல். எப்படி இருந்திருக்காரு பாருங்க, எவ்வளவு பொறுப்பான வேதவ் பாருங்க. அவரு அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தில் அவங்க அப்பா கீரையெல்லாம் போடுவாங்க, வீட்டு தோட்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இவர் வேலை பார்க்குறாங்களாம். இவ்வளோ க்யூட்டாக வேலை பார்க்குறது பாருங்க. அந்த களைவெட்டின்னு சொல்லுவாங்க அதை, அதை எடுத்து அந்த மண்ணை கலரி கலரி அதில் வந்து விரை போடுவாங்க பாருங்க. அடுத்தது என்ன வேலை பார்க்குறாருன்னு, இந்த வேலைலாம் இப்போ கூட பண்ணுவாங்க. அவன் வந்து ரொம்ப க்யூட். அவங்க அம்மா வந்து இந்த குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுக்கறதுலேயும் ரொம்ப அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறதுல வந்து தி பெஸ்ட் என்னோட தங்க. அண்ட் அவங்க வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது கூட அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாள். அந்த ப்ளவுஸ் பெட் இதெல்லாம் வச்சு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பா. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்க்கலாம். அது பாருங்கள், எல்லாத்தையும் ஒத்தறி என்னமோ ஒன்று பண்ணி அவளுக்கு இப்போ வராததை கூட மடித்து வைக்கிறத பாருங்கள். க்யூட்டாக பொறுப்பு. முதல்ல பெருசுன்னு சொல்லிட்டார் அந்த டவலை. அப்புறமா பார்த்தா அவருக்கு அதையும் என்னமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த கணக்கையும் விட்டு வைக்கிறதில்ல. எல்லார் துணியும் மடிச்சு வைக்கிறாரு.
ஸோ நம்ம கூட குட்டி குட்டி வேலையை பசங்களுக்கு என்கேஜ் பண்ணும் பொழுது அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் என்கேஜாக இருப்பாங்க, நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பசங்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக விளையாட நம்மளால் கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஆனால் டெய்லி இருக்க இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் கொடுத்தோன்னா அவங்க என்கேஜாக இருப்பாங்க, நம்மளை கொஞ்சம் தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் குட்டி பசங்களையாவது வேலை வாங்கிக்கலாம். பாருங்களேன் எப்படி க்யூட்டாக மடித்து வைக்குது. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு வெற்றிகரமா. அது பாருங்க முடிச்சிட்டாரு அவர் வேலையெல்லாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 5 வயசு வரைக்கும் பிள்ளைங்க வந்து எனர்ஜி பால்ஸ் அப்படின்னு, அதை நீங்கள் பார்க்கலாம். இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் அவரோட கண்ணை பாருங்கள். இவருக்கு நாங்கள் வச்சுருக்க பேர் வந்து லைட் ஹவுஸ் அப்படின்னு. எதுக்காகனா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ட உட்காருவோம், ஒட்டுக்காக சாப்பிட்ட உட்காந்தோன்னா அவருக்கும் இலை போடணும். இலை போட்டு சரி குழந்தையாச்சு காரமான சில பொருள்லாம் சாப்பிட மாட்டானேன்னு அவனுக்கு வைக்க மாட்டோம். ஆனால் எல்லார் இலையிலையும் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் அவனுக்கு வரணுமோ கேட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் கையே வைப்பான். அப்போ அலர்ட் ஆகும். தேங்க்யூ.